ஹாய், வணக்கம். வெல்கம் டு நிலா வீடு. இன்னைக்கு நாம குக் வித் கோமாளில அஸ்வின் செஞ்ச ஜாக் ஃப்ரூட் மஃபின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் மைதா, கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் கப் சுகர், கூடவே கால் கப் டெசிகேட்டட் கோகோனட் போட்டு நம்ம எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு எக்கு, கால் கப் ஹெவி கிரீம், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சர் வச்சு அடிச்சு விட்டுருங்க, இல்லை வந்து உங்ககிட்ட விஸ்க் இருந்தாலும் நல்லா வந்து விஸ்க் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு கால் கப் உருக்குன பட்டர் சேர்த்துக்கோங்க, இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவோட சேர்த்து அது எல்லாத்தையும் இதோட போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட வந்து ஒரு கால் கப் வந்து நான் பலாப்பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு மஃபின் ட்ரே எடுத்துட்டு அதில் ஒரு 3/4 வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸை. ஸோ நல்லா வந்து மிக்ஸை வந்து 3/4 ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா பேக் பண்ணும் போது வெளியே வந்துடும், அதனால ஒரு 3/4 மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே கொஞ்சம் நம்ம துருவின தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் கொஞ்சம் வந்து பலாப்பழமும் உங்கள்கிட்ட மீதி இருந்ததுன்னா அது மேலே டாப்பில் கொஞ்சம் மேலே போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ மேலே இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ 375 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ பேக் பண்ணியாச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.